வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் அழகு கோழிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபேன்சி கோழிகள், இப்போ ஒவ்வொரு கோழிகளாக நாங்கள் ரிவ்யூ எடுத்து போட போகிறோம். வணக்கம் விவாஸ், நான் அந்த ஃபேன்சி கோழிகளில் நான் கொஞ்சம் விருப்பம் கூட. அதில் வந்து நான் இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒவ்வொரு இனங்களாக தான் நான் எடுக்க துவங்கினான். ரெண்டே பார்த்திங்க சொன்னால் நான் கணக்க இனங்கள் வச்சுருக்கிறேன். எல்லாம் வந்து இப்போ பார்க்க முடியாத கிடைக்க இயலாத இனங்கள் நான் எல்லாம் வச்சுருக்கேன். எல்லா இனமும் இல்லை, அந்த அரிய வகை இனங்கள் மட்டும் நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்குது, அதால் வந்து எனக்கு ஒரு வருமானத்தையும் தேடித்தருது. தற்போது நிலைமையில் வந்து எங்களுக்கு ஒரு மைண்டு வந்து ஒரு அமைதியான ரிலாக்ஸான இதை நாங்கள் இப்போ எதிர்பார்ப்போம். அந்த இதில் வந்து நாங்கள் இப்போ எனக்கு வந்து இதில் ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. மனம் வந்து நல்லா இதை பார்த்துக்கொண்டிருக்கோம், மனம் அமைதியாக இருக்குது. அந்த கோழி வந்து என்ன சொன்னால் அப்போ குஞ்சில் இருந்து அதை எப்படி வால் வளருது, என்ன கலராக மாறுது, என்ன கலராக வருது, என்னென்ன பருவத்தில் எப்படி எப்படி வருது, மற்றது முட்டை வந்து எப்படி என்ன சைஸில் முட்டை வருது. ஒவ்வொரு கோழிக்கும் வந்து ஒவ்வொரு சைஸில் முட்டைகள் வரும். அப்போ அது குஞ்சிலேருந்து நீங்கள் பார்த்து கொண்டு வரதுக்கெல்லாம் நல்ல பார்க்க நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். மற்றது ஒரு கிடைக்க பெறாத தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்க சொன்னால் ஜப்பானீஸ் ப்ளூ லேஸ்னு சொல்கிறது, சாம்பல் கலர்லாம் இருக்கும். ஆனால் இதை பேர் வந்து ஜப்பானீஸ் ப்ளூ லேஸ். கால் வந்து சரியான கட்டையாக இருக்கும். கால் பார்த்திங்க சொன்னால் பாருங்கள், நல்ல சரியான கட்டையாக இருக்கும். இது வந்து ஒரிஜினல், என்ன முக்கிய எல்லாமே ஒரிஜினல் ப்ரீட் தான். இது வந்து சேவல். இவருக்கு வால் நல்ல வடிவாபடி நல்ல வடிவாணிக்கும். இதை வந்து நீங்கள் திறந்து விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வடிவு தெரியும். உண்மையான வடிவு வந்து கூட்டு கவர்றத விட கீழே நிலத்தில் விட்டிங்கன்னு சொன்னால் இந்த வடிவு வடிவாக தெரியும். மேய விட்டிங்கன்னு சொன்னால் பேடு விட நல்ல வடிவாக மீஞ்சு கொண்டு இருக்கும். பார்க்கவே ஆசையாக இருக்கும், பார்த்து கொண்டு கொடுக்கணும் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இவைக்கு சாப்பாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கூடுதலாக பொன்னாங்காணி, வெள்ளாரை, மணத்தக்காளி, மற்ற அந்த குப்பைமேனி, கீழ்கானெல்லி அப்படியான இலைகள் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வருத்தங்கள் பெருசாக இருக்காது. கூட விரும்பி சாப்பிடுவோம். மற்ற இவைக்கண்டு நான் ஸ்பெஷலாக ஒரு தானியங்கள், இந்த புறா மிக்ஸ் மாதிரி தானியங்கள் சேர்த்து உளுந்து, பயறு, கோதுமை அரிசி, அரிசி, சோளம் அதெல்லாம் போட்டு நான் பவுடராக்கி வச்சுருப்பேன். அதையும் மற்ற தவிடு இந்த இலையை எல்லாம் வெட்டி போட்டு அதையும் எல்லாம் குழச்சி போட்டு கிழமையில் ரெண்டு நாளைக்கு வச்சேன்னு சொன்னால் நல்லா வடிவாக சாப்பிடுவோம். இதே இந்த முட்டையும் வந்து சின்ன கோழிக்கு ஏற்ற மாதிரி முட்டையும் வந்து சின்னதாக தான் இருக்கும். முட்டை பேடு வந்து இப்படி தான் இருக்கும். பேட்டுக்கு பெருசாக வால் வராது, இப்படி தான் பேடு இருக்கும். இது வந்து முட்டை வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்கும். நான் என்ன சொன்னால் இப்போ ஒரு இன்றைக்கு முட்டை எடுதான்னு சொன்னால் அந்த பெயரையும் எழுதி தியதியும் போட்டு வைப்பேன். நாங்கள் சரியான தியதி தெரியும், இப்போ இட்டாண்டு தெரியும். மற்றது பழைய முட்டையில் புது முட்டையிலுக்கு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. மற்ற இந்த குஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சின்ன குஞ்சாக இருக்கும் பார்க்க. இதுதான் இந்த குஞ்சு. இது கிட்டத்தட்ட இப்போ உருளைமை கிட்ட ஆகுது குஞ்சு. எவ்வளோ குட்டியாக இருக்கான்னு பாருங்க. சின்ன சின்னதுலேயே பார்க்க ஆசையாக இருக்கும். அதை வளர வளர எப்படி செட்டாக வருது, எப்படி வால் வருதுன்னு பார்க்க பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். முட்டை நீங்கள் அடை வச்சிங்கன்னு சொன்னால் இப்போ நார்மல் கோழிகளை மாதிரி தான் 21 நாளையில் முட்டை குஞ்சு பொறிக்கும். அது திருப்பி வளர்ந்து வந்து ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு திருப்பி அந்த கோழி முட்டை போடும். சேவலும் வந்து ஒரு 6 மாதம், 5-லேருந்து 6 மாதத்தில் கோத்து வாங்கும். 6 மாதத்தில் பேடு முட்டை அடுத்து வாங்கும். துவங்கி வந்து இப்போ 5 வருஷம், போன திங்கட்கிழமை 14ஆம் தேதி 5 வருஷம். அதால் வந்து நான் ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான ப்ரொமோஷன் ஒன்று செய்கிறேன். என்னென்னு சொன்னால் 25,000 ரூபாக்கு நீங்கள் கோழி கோழி குஞ்சு வாங்கினீங்கன்னு சொன்னால் 10,000 ரூபா பெறுமதியான கோழி கோழி குஞ்சுகள் இலவசமாக கிடைக்கும். அது வந்து ஒரு கிழமைக்கு மட்டும்தான், இந்த 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான மட்டும். மற்றபடி நீங்கள் என்னட்ட வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்குரிய சலுகைகள் நான் தருவேன் கட்டாயம். இது வந்து ஸ்பெஷல் நான் ஒரு செய்கிறேன் சொன்னால் எல்லாரும் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமாக செய்யணுமென்றதுக்காக நான் வந்து அப்படி செய்கிறேன். மறக்காமல் பாருங்க, இந்த பேஜ் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லா விதமான ப்ரொமோஷன் சேல்ஸ்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம்.
மற்ற இந்த கோழியல் இதல வளக்குறதுக்கு எனக்கு ஆர்வத்தை தூண்டினது வந்து இந்த பள்ளி தோழன் தவப்பு தோழன் என்ற அவருடைய பெயர். அவர் தான் எனக்கு இதில் ஆரம்பித்து விட்டது. அவர் தான் ஆரம்பித்தவர் கோழி வளர்க்க போகிறோன்னு சொல்லி எனக்கு ஆர்வத்தை மூடி அவரும் ஆரம்பித்தவர். அதனால் வந்து நானும் எனக்கு வந்து ஆர்வம் வந்தது வளர்க்குறதுக்கு. இப்போ வந்து அவரே வந்து எனக்கு எடுத்துருவார் கோழிகள் வந்து ஆறு இம்போர்ட் பண்ணினோமோ வெளிநாட்டிலேருந்து ஆறு இறக்குமதி செய்யணுமோ மற்ற ஒரிஜினல் கோழிகள் அவரே எல்லாம் எனக்கு தான் காட்டி விட்டவர். அப்போ அதனால் வந்து நான் வந்து இப்போ அவர்கிட்ட அவருக்கும் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன், நன்றி சொல்ல காணப்பட்டிருக்கேன். மற்றது வந்து இந்த கோழிகள் நான் வாங்குறதுக்கு வந்து சில நேரங்களில் தூரடங்களுக்கு போக வேண்டியது. கூடுதலாக வந்து நான் வெளி மாவட்டங்கள் தான் போடுறேன். அப்போ அது வந்து சில நேரம் ஒரு நாள்லேயே போய் நான் பஸ்ஸில் எடுத்துகிட்டு வர கஷ்டமாக இருக்கும். அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கார், ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவர் பேர் வந்து குசந்தண்ணா. அவரும் வந்து வேன் வச்சுருக்கார், எப்போன்னு சொன்னாலும் உடனே ஓமன் சொல்லி வந்துடுவார், மறப்பு சொல்லவே மாட்டார், கஷ்டத்தை பார்க்க மாட்டார். எப்போ கேட்டாலும் அண்ணா கோழி குஞ்சு வாங்கணும் கோழி வாங்கணும் சொன்னால் ஓமன் சொல்லி உடனே வந்துடுவார். அப்போ அவருக்கு நான் நன்றி சொல்ல கனவப்பட்டிருக்கேன். மற்றது வந்து என்னட்ட புறா வாங்க வந்த ஒரு கஸ்டமர் தான். இப்போ வந்து அவர் வந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவரும் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ சில நேரங்களில் எனக்கு காசுகள் எதுவும் கொஞ்சம் காணாமல் இருக்குன்னு சொன்னால் உடனே சொல்லுவார், அண்ணா அக்கௌண்ட்டில் காசு போட்டிருக்கு, ஒரு 5000 காணான்னு சொன்னால் கூட 40000 போடுவார், அண்ணா 40000 போட்டிருக்கேன் போயிடுங்கன்னு சொல்லுவார். அப்போ அவருக்கும் இந்த நன்றிகள். மற்றது இந்த அகரம் சேனலுக்கும் வந்து நன்றிகள். என்ன சொன்னால் இப்போ அவராக வந்து எங்களை எடுத்து காட்டினோம் இந்த இலங்கையில் வந்து எவ்வளோ விதமான கோழிகள் இருக்குது, மற்றது எப்படியான விதத்தில் நாங்கள் உழைக்கலாம். இப்போ வீட்டில் இருந்தபடியே நாங்கள் வந்து இப்போ வெளிநாட்டில் உழைக்கிற காசு நாங்கள் இங்கே உழைக்கலாம், அப்படியான இதில் வந்து அவை உங்களுக்கு எடுத்து காட்டினோம். அப்போ அவைக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகள். தயவுசெய்து சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மற்ற எங்களோட பேஜை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கோ. லைக் பண்ணுறதால வந்து நீங்கள் எல்லாத்து விதமான கோழிகளும் பார்க்கலாம். கோழிக்குரிய மருந்துகள் துணிக்குகள் எல்லாம் நீங்கள் இங்கேயே வாங்கலாம். அடுத்த எபிசோடில் உங்களுக்கு அடுத்த கோழியை பற்றி நான் சொல்கிறேன். நன்றி.